ஹலோ கைஸ், வளம் பெருகட்டும், நலம் பெருகட்டும், வாழ்வு செழிக்கட்டும். திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எவருக்கும் சளைத்தவர் அல்ல, உலகை வெல்ல உன்னால முடியும். நான் உங்கள் ராஜா பாரம். ஓகேடா, பிகினர்ஸ்க்கான ஒர்க் அவுட் ஷெட்யூல்டு பா. பிகினர்ஸ் ஜிம்முக்கு போனீங்களா எப்போன்னு சொல்றது தான். இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. புஷ்அப்பு, புல்லப்பு, இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்னே சொல்லலாம். லெக் எப்படி நம்ம வந்து பாடிக்கு பேஸ்மெண்ட் சொல்றோமோ அது மாதிரி நம்மளுடைய ஒர்க் அவுட்டு, நம்மளுடைய மசில் க்ரோத்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு புஷ்அப்பு, புல்லப். இதை பண்ணாம நீ எவ்வளவு வெயிட் அடிச்சாலும், என்னைய பொறுத்தவரை, மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, போனவொடனே அந்த ஒர்க் அவுட் பண்ணு, இந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என்னைய பொறுத்தவரை மொத புஷ்அப் புல்லப் உனக்கு வரணும். நீ அதை உன் கைக்குள்ள கொண்டு வரணும். உன்னால 10 கவுண்ட் புல்லப்ஸ் பண்ண முடியல, 10 கவுண்ட் புஷ்அப் பண்ண முடியலன்னா நீ என்ன வெயிட்டை தூக்கி எவ்வளோ மசில் கெயின் பண்ணாலும் அதை கெயின் ஆகுமாங்கிறதே டவுட்டு. கெயின் பண்ணாலும் என்னைய பொறுத்தவரை வேஸ்ட். உன்னுடைய ரியல் ஸ்ட்ரென்த்து புஷ்அப், புல்லப். அதுக்கப்புறம் தான் வெயிட் அடிக்கிறது, மசில் க்ரோத் பண்ணுறதெல்லாம் எல்லாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்ங்கிறது நம்மளுடைய நம்மளை என்ன பண்ணுறது, ஸ்ட்ராங் ஆக்குறது. சும்மா மசிலை க்ரோத் பண்ணிட்டு என்னால் ஒரு புஷ்அப் எடுக்க முடியாது, என்னால் என்னுடைய சொந்த வெயிட்டை தூக்க முடியாது, என்னால் புல்லப் படிக்க முடியாது, என்னால் என் சொந்த வெயிட்டை தூக்க முடியாதுன்னா என்ன ஃபிட்னஸ்? அது ஃபிட்னஸே கிடையாது. ஓகேவா, என்னுடைய கான்செப்ட். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சி எடுத்துக்கோங்க, சரினா எடுத்துக்கோங்க, இல்லை சரியானது எடுத்துக்கோங்க, டன். ஓகே டவுன். பிஸ்னஸ் என்ன பண்ணணும் சொல்லிட்டோம், புஷ்அப்பு, புல்லப்பு. எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ, நீ வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுக்குறேன், ஷெட்யூல் சொல்கிறேன். இருந்தாலும் நீ வந்து முதல்ல போய் இந்த வெயிட் ட்ரைனிங், மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணுறல, அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ அதை விட அதிகமான ட்ரைனிங் எதுக்கு பண்ணணும், புஷ்அப் புல்லப்புக்கு பண்ணணும். அதாவது வராதவங்க, வர்றவங்களுக்கு ஓகே ட்ரை பண்ணிட்டேன் இந்த கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னா ஓகே, வராதவங்க அதை அதிகமாக ட்ரை பண்ணி கொண்டு வர்றதுக்கு பாரு. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லுவேன், இந்த புல்லப் அப்படிங்கிறது மேலே போடுறது அப்படின்னு நம்பி ஒன்று உன்னுடைய உடலை மேலே தூக்குறது. சிம்பிள் கான்செப்ட். உன்னால் தூக்கவே முடியல, ட்ரை பண்ணவே முடியல, வரமாட்டேங்க, லைட்டாக கூட எந்திக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவன், இப்போ ஒரு நாய் துரத்துது, ஒரு முட்டு செந்தில் போய் முட்டிக்கிட்டான், ஒரு காம்பவுண்ட் சேர் இருக்குது, அதை எட்டி சாடணும் அப்படின்னா அவன் சாடுவானா கண்டிப்பாக இங்கே புல்லப்ஸ் எடுக்கிறான்ல, அதை விட அதிகமாக பவர் கொடுத்து எந்திச்சிடுவான் மேலே. என் பட்டைக்கு காட்டி நிற்பானா, யாராச்சும் கடிச்சு போ, என்னால் ஏற முடியாது நிற்பானா, எவனும் நிற்க மாட்டான். இதுதானா கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும், சும்மா போய் லைட்டாக லைட்டாக மாஸ்டர் பார்க்காரான், மாஸ்டர் பார்க்காரான், யாராக பார்க்காங்களா, ஆ ஓகே ஓடிடுவோம், அப்படி ஓடாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் உன்னுடைய ரியல் ஸ்ட்ரென்த், ரியல் பவர் உனக்கு ஜென்ரேட் ஆகுங்கிறது ராஜா பேரனுடைய கருத்து. ஓகேவா டன். அதுக்கப்புறம் ஷெட்யூல் பார்த்துக்கோங்க. நான் கொடுக்குற ஷெட்யூல்டு, நான் எப்போவுமே லேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். நிறைய ஜிம்மில் வந்து செஸ்ட் கொடுப்பாங்க, என்னைய பொறுத்தவரை எனக்கு லேட்ஸ் தான் ப்ளஸ்ஸு. லேட்ஸ் தான் உன்னுடைய ஃப்ரேமை வந்து இந்த வி ஷேப் அழகாக வச்சுருக்கோம். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு லேட்டில் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மசில் பாடி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் எப்போவுமே லேட்ஸ் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் டே லேட்ஸ், செகண்ட் டே வந்து பைசப்ஸ். ஏன்னா லேட்ஸ் பண்ணும்போது பைசப்ஸ் லைட்டாக கான்சன்ட்ரேட் ஆகும், பைசப்ஸ். அடுத்த நாள் செஸ்ட்டு, தேர்ட் டே செஸ்ட்டு, ஃபோர்த் டே என்னது ட்ரைசப்ஸ், அடுத்தது என்னது ஷோல்டர், அடுத்தது என்னது லெக். 6 டேஸ்க்கு 6 ஒர்க் அவுட் வந்துச்சு. இதில் என்னென்ன எத்தனை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து 4-5 ஒர்க் அவுட் போதுமானது. இப்போ லேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேட்ஸில் என்னெல்லாம் பண்ணலான்னா, புல்அப்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் லேட் புல் டவுன், க்ளோஸ் கிரிப், ரிவர்ஸ் கிரிப் லேட் புல் டவுன், பேக் பிகைண்ட் த நெக் லேட் புல் டவுன், சீட்டட் ரோ, 1 டம்பல் போதுமான. பைசப்ஸ் பண்ணுறீங்கன்னா பைசப்ஸ் ராட் கரல் எடுத்தவுடனே பெரிய ராட்ல பண்ணாதீங்க, இந்த கேபிள் மிஷின் இருக்கும் அதில் உள்ள ராட்ல பண்ணணும். ஓகேவா, அது முடிச்சுட்டு அதுலேயே ரோப் பண்ணணும், ரோப் கர். அதுக்கு அடுத்துல டம்பல் நாமக்கல் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேமர் கல், கான்சன்ட்ரேஷன் மதி. செஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நல்ல புஷ்அப், எண்ணெயும் பண்ணுற புஷ்அப்ஸை விட அதிகமான புஷ்அப்ஸ் அடிக்கணும். ஓகேவா, அடிச்சுட்டு பண்ண வேண்டியது என்னது, பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் டம்பல் பண்ணணும், எடுத்த உடனே ராட தூக்கி நிற்கக்கூடாது. டம்பல், டம்பலில் லைட் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஹெவி வெயிட் போனதுக்கு அப்புறம் அப்போ எதுக்கு போகணும், ராடுக்கு போகணும். ஓகேவா, டம்பல். அதுலேயே டம்பல் ஃப்ளைஸ், டம்பல் ஃப்ளைஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அதே மாதிரி அப்பர் லோயர் மூணுலேயுமே பண்ணலாம். முடிச்சுட்டு பட்டர்ஃப்ளை, கேபிள் கிராஸ் எடுத்தவொடனே பண்ண வேண்டாம், 2-3 வாரம் போன பிறகு பண்ணலாம். இந்த பெக்டாக் மிஷினோட கூட முடிச்சுக்கலாம். செஸ்ட் ஓகே, ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் ட்ரைசர், 1 ட்ரைஸ் எதில் மிஷின் டபுளாம், அதுக்கப்புறம் 1 டம்பல், டபுளாம் டம்பிள், புஷ் டவுன், கிக் பேக்,
பிஞ்ச். ஷோல்டரில் டம்பிள் ப்ரெஸ்ஸு, அர்னால்ட் டம்பிள் ப்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் என்னது, லேட்ரல் ரைஸு, ஃப்ரண்ட் ரைஸு, சைடு ரைஸு, நெக்கு பிஞ்ச். லெக்கில் ஃப்ரீ ஸ்குவாட், ஃப்ரீ ஸ்குவாட் நிறைய கவுண்ட். நீ ஸ்குவாட்டே அடிக்க வேண்டாம், ஃப்ரீ ஸ்குவாட் நிறைய கவுண்ட் அடி. நிறைய கவுண்ட்னா உனது ஒரு செட்டுக்கு 50 வச்சு ஒரு 4 ஒரு 3 செட்டு மொதல் அடிங்க. அது ஈஸியாக இருக்குது, அதனால எந்த பாதிப்பு இன்னும் அதிகப்படுது. நான் ஃபஸ்ட் தொடக்கத்தில் அப்படி தான் பண்ணேன். ஒரு செட்டுக்கு 100 கவுண்ட் அடிப்போம் சார், நான் 100 கவுண்ட் வச்சு 5 செட்டு 500 கவுண்டு அடிச்சோம்னா அப்படியே கப கப கபன்னு காணும் லெக்கு. ரெண்டு நாளைக்கு கால் வலி தூக்க முடியாது. முதல்ல அதை பழகினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்குவாட் போகணும். லெக்கு ஃப்ரீ ஸ்குவாட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டு முடிச்சுக்கலாம். போக போக என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஸ்குவாட்டு, ஸ்குவாட்டு, எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீ, அப்புறம் ஃப்ரீ ஸ்குவாட்டு, ஸ்குவாட்டு, லஞ்சஸ், எக்ஸ்டென்ஷன். அப்புறம் ஃப்ரீ ஸ்குவாட்டு, ஸ்குவாட்டு, லஞ்சஸ்ஸு, லெக் ப்ரெஸ், எக்ஸ்டென்ஷன். இப்படி போகலாம். ஓகேவா, இதை வந்து பண்ணீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கான ஒர்க் அவுட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நான் ஒரு அவேர்னஸுக்காக போட்டிருந்தேன். என்னுடைய வீடியோவை என்னடா இப்படி பண்ணுறீங்களடா, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அது வந்து ஒரு லேடி வந்து இது பண்ணுற மாதிரி, நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் பேசுனதை எடிட் பண்ணி நம்ம சகோதரம் போட்டிருக்கான், அதை எடுத்து போட்டு விட்டு அட பாவிகளா போட்ட உடனே சர்ன்னு ஏறுதுடா. இந்த மாதிரி விஷயத்தை போட்டாதான்டா நல்லா பார்க்குறீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பார்ப்பீங்க. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் எடுத்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்க. நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் தண்ணி. ஏன்னா இப்போ உள்ள நம்ம ஓடுற ஓட்டத்தில் வந்து தண்ணிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் தண்ணி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 3 லிட்டர் தண்ணி எப்படியா குடிக்க பாருங்கள். ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பாட்டில் பார்த்தீங்களா, இது 1.5 லிட்டர். இது 1.5 லிட்டரில் கிட்டத்தட்ட நான் இதில் எப்படியும் ஒரு 3 பாட்டில் காலி பண்ணிடுவேன். காலையில் எந்திக்கும் போது பழைய தண்ணியிலேயே ஒரு சொம்பு, அதுவே ஒரு 1.5 லிட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ரூமில் அதில் இந்த 1.5 லிட்டர் காலி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அப்புறம் அந்த டைமில் ஒரு 1.5 லிட்டர் காலி பண்ணுவோம். மறுபடியும் ஈவினிங் ஒரு 1.5 லிட்டர் காலி பண்ணுவோம். கிட்டத்தட்ட 3.5 லிட்டர் வந்துடுது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ரொம்பவும் நம்ம வந்து நிறைய ப்ரோட்டீன் அது இதுன்னு லோட் பண்ணுறதுனால இவ்வளோ தண்ணி. 3 லிட்டர் போதுமானது. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க அதிகமாக குடிச்சா கிட்னி வர சட்னி ஆயிடும்டா, அப்படிலாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கு ஏற்ப நிறைய வாட்டர் குடிக்கணும். உடம்புல இருந்து வாட்டர் நமக்கு நிறைய போகும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற என்ன பிகினஸ்க்கான ஒர்க் அவுட் சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, டன். பை பை. நான் உங்கள் ராஜா.